எல்லாரும் மீட் பண்ணிங்க ப்ளீஸ். ஏகம் அநேகம் அமோகம் அனுதனம் என்னுள் வந்திரங்கட்டும் எல்லாமுள்ளவரே ஆண்டவனே முழு முதற் கடவுளே அப்பனே விநாயகனை பற்றி பற்றி வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் ஒரு ஆணின் ஜாதகம் ஒன்றினை நாம் ஆய்வுக்களத்திலே நேற்றைய தினம் நம்முடைய ஆய்வுக்களத்திலே கொடுத்திருந்தோம். நான் பிறந்திருக்கக்கூடிய தேதி அப்படின்னு பார்க்கும்போது 26/6/1978 வருடம் பிறந்த, அதாவது காலை அதிகாலை 3 மணி அளவில் பிறந்த ஆணின் ஜாதகம் இந்த ஜாதகர். பிறந்திருக்கக்கூடிய ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்திருக்கார். பிறந்திருக்கக்கூடிய லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறார். பிறந்திருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிக ராசி. அதே நேரம் நட்சத்திரம் இங்கே கேட்டை 2 பாகத்தில் பிறந்திருக்கார். அப்போது இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய ராசி பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம் ராசி விருச்சிக ராசியில் பிறந்திருக்கிறார். சரி, முதல்ல எந்த ஒரு ஜாதகத்தையும் நாம் ஆய்வு செய்வோம் முன்னர் முதல் லக்னாதிபதியின் வலுவை பார்க்கணும். கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையா, எல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா, எல்லா விஷயங்களும் கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இங்கே லக்னம் பார்த்தோம்னா இங்கே லக்னம் விழுந்திருப்பது மேஷமனையிலே. இந்த மேஷமனை என்பது ஒரு சரமனை. இந்த சரராசிக்கெல்லாம் பாரகாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சனி பகவான் பாரகாதிபதி. இங்கே குறிச்சிருக்கோமா மேலே பாதகாதிபதி சனி. சரி, இந்த மேஷ லக்னத்திற்கு அதிபதி ஆன அந்த செவ்வாய் பாதகாதிபதி சனியோடு கூடியிருக்கிறார். நன்மை தருவாரா? எல்லா விஷயங்களும் அத்தனை விஷயங்களையும் இரண்டு பாவகங்கள் இணைந்து 5 என்று சொல்லக்கூடிய புத்திர பூர்வ புண்ணிய, அதே நேரம் குலதெய்வ அருளை குறிக்கக்கூடிய பாவகத்தில் 5 இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அதே நேரம் லக்னாதிபதி பாதகாதிபதியோடு சேரும்போது ஜாதகனுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் தடை தாமதம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே நேரம் இந்த ஜாதகர் பார்த்தோம்னா லக்னத்திற்கு இந்த பாதகாதிபதி எந்த பாவகத்தில் அமர்கிறானோ அந்த பாவகத்தை கெடுப்பான். அந்த வகையில் இங்கு ஆதரவு ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் கெடும். அப்போது 5 பாவகம் கெட்டது அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். அதே நேரம் சரி, ஜாதகரின் முதல்ல குணத்தை பார்ப்போம். இங்கே லக்னாதிபதி நம்ம வந்து லக்னத்தை பார்த்தோம், லக்னத்துக்கு பாரகாதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம். பாரகாதிபதி 5 மனையில் அமர்ந்து 7 இடத்தை மட்டுமல்ல 2 இடம் என்று சொல்லக்கூடிய சுய குடும்ப ஸ்தானத்தையும் கலத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த எதிர்பாலினம், அதாவது அவருக்கு வரக்கூடிய மனைவியை குறிக்கக்கூடிய பாவகத்தை இந்த சனி பகவான் பார்த்து கெடுத்தார். சனி, சனி பகவான் ஒரு மந்தன், முடவன், தவிர எந்த ஒரு விஷயத்தையுமே சனி பகவான் தாமதப்படுத்துவார், தடையை உண்டாக்குவார். அப்போது சுய குடும்பம் அமைதியில் தடையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. அதே நேரம் திருமணம் அமைதியில் தடையை கொடுப்பார். ஏன்னா சனியின் பார்வைக்கு பலம் உண்டு. சரி, நாம் பாதகாதிபதியை சொன்னோம். அடுத்து லக்னத்திற்கு அட்டமாதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியே அட்டமாதிபதியாக இருக்கிறார். அப்போது லக்னாதிபதி அட்டமாதிபதியாக இருக்கனால பெருசாக கெடுபலனை செஞ்சிட மாட்டார். அட்டமாதிபதி இந்த செவ்வாயை நாம் வந்து குறிச்சுக்கிட்டோம். அடுத்து ரோகாதிபதி யார் அப்படின்னு பார்க்குறோம். லக்னத்திற்கு ரோகாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 6 குடையவன் இந்த புதன். அப்போது லக்னத்திற்கு வரக்கூடாத, ஆகாத, வேண்டாத திசை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புதன் திசை வரவே கூடாது, ஆகாத ஒரு திசை. அதே நேரம் இந்த புதன் கெடணும், புதன் ஆட்சி பலம் பெறக்கூடாது. அப்போது இந்த புதன் திசை பிறந்தோனே பாருங்கள், கேட்ட நட்சத்திரம் அந்த புதன் திசை நற்பலனை கொடுக்காது. சரி, நமக்கு பாதகாதிபதியை குறித்தோம், மட்டமாதிபதியை குறித்தோம், ரோகாதிபதியை குறித்தோம், அடுத்து விரையாதிபதி குருவையும் குறித்தோம். விரையாதிபதி குரு எங்கே உட்காந்தான்? 3 இடம். 3 இடத்தை கெடுப்பான். அவரே லக்னத்துக்கு பாக்யாதிபதி. இப்போ 3 பாவகத்தின் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கெடுபலன் மட்டுமல்ல ஒரு நற்பலனை செய்வான். சரி, நாம் முதல்ல இந்த பாதகாதிபதி, அட்டமாதிபதி, ரோகாதிபதி இவர்கள் எல்லாம் குறித்தோம். அதற்கு அடுத்தபடியாக இங்கே ஜோதிடம் என்பது ஜோதிஷம். மேலோட்டமாக பலன் சொல்ல இது எளிய கலையே கிடையாது. பழக பழகத்தான் உங்களுக்கு சீரும் சிறப்புமாகவும் வரும். முதல்ல பார்வைகளுக்கு பலன் கொடுங்க. பார்வைக்கு நிச்சயமாக உண்டு. பார்வை அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது ஒளி. நீங்கள் ஜோதிடத்தை என்று ஒளியாக பாவித்து பலன் எடுக்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு ஜோதிடம் கைவிடும். அந்த வகையில் இங்கு சனி பகவான் முற்றிலும் பாவகிரகம், அதை காட்டிலும் செவ்வாய் மற்றொரு பாவகிரகம். லக்னாதிபதியாக கூட இருக்கட்டும், அவர் இயற்கை பாவகிரகம் அல்லவா? சரி, இங்கு சுபகிரகமான குரு 3 இடத்துல மறைஞ்சிருக்கார். சரி, பாரகாதிபதி, அட்டமாதிபதி, ரோகாதிபதி, விரையாதிபதிகள்லாம் குறிச்சிட்டோம். இங்கே பார்வைகளை குறிப்போம். இந்த பார்வைகளை குறிக்கும்போது இந்த சூரியன் தான் அமர்ந்த வீட்டிலிருந்து 3 இடத்தை பார்த்தார், 9 இடத்தை பார்த்தார், புதன் 9 இடத்தை பார்த்தார், குரு பகவான் 9 இடத்தை பார்த்தார். அதே நேரம் இந்த குரு 7 மணியையும் பார்த்தார். அப்போது திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை சனி பகவான் பார்த்து தாமதப்படுத்தினாலும் 2 இடம் என்று சுய குடும்ப ஸ்தானத்தை சனி பார்த்து சுய குடும்பம் அமைதியில் தடையை கொடுத்தாலும், 7 இடம் என்று சொல்லக்கூடிய தாம்பத்திய ஸ்தானத்தை இவர் கெடுத்தாலும், இங்கே சுபகிரகமான குரு அங்கே
பங்கப்படவில்லை. குரு இங்கே அஸ்தங்கம் அடைந்திருந்தால் அவருடைய பார்வை பலம் குறையும், ஆனால் குரு நல்ல நிலையில் இருக்கிறார். ஏழாம் அதிபதி, இந்த ரெண்டு ஏழுக்கு அதிபதியான சுக்ரன் நல்ல நிலையில் இருக்கிறான். சரி, நான் பார்வைகள்லாம் குறிச்சிட்டோம், அடுத்து ஸ்தான பலத்தை குறிக்கணும். இங்கே எந்தெந்த பாவகமெல்லாம் எட்டாம் இடத்தோடு ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுன்னு பார்க்கும்போது லக்னாதிபதி அஞ்சாம் இடத்துலாம் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு நாலு வருமானத்துக்கு குறைவு இருக்காது. மூணு மூணு இளைய சகோதரன் நல்ல மேலாக இருப்பான். நாலு எட்டு அப்போது சுகம் கெடும், தாய் தாய் வழி உறவுகள் கெடும். அஞ்சாம் அதிபதி மூணாம் இடம் போனால் குலதெய்வ அருள் இருக்காது. ஆறு மூணு இளைய சகோதரனோடு ஒரு கருத்து வேற்றுமை ஏற்படும். ஏழு நாலு மனைவி வந்த பின் வீடு வண்டி வாகனம் மம்மி. அப்போது கெட்டது எதுங்க? நாலு எட்டு ஆறு மூணு. சரி, நான் உள்ளே போயிடுவேன், இது மேலோட்டமான பலன். சரி, முதல்ல லக்னத்தை பார்ப்போம், லக்னாதிபதியின் மடுவை பார்ப்போம். இங்கே லக்னாதிபதி என்னவோ இந்த செவ்வாய் பஞ்சமஸ்தானமான அந்த சிம்மத்தின் அதிபதியான சூரியன் வீட்டிலே ரம்மியமாக அமர்ந்திருக்கிறார். ஆனாலும் பாருங்கள், லக்னத்திற்கு பாலகாதிபதி சனி அல்லவா? ஒரு பாவகிரகம் மற்றொரு பாவகிரகம் சேரலாமா? செவ்வாய் சனி சேர்க்கை என்பது யாருக்கெல்லாம் செவ்வாய் சனிக்கு குறிப்பாக பெண்களாக இருந்தால் தயவு செஞ்சு எந்த ஒரு இதையுமே பார்க்க வேணாம், தாமத திருமணம் தான் பெஸ்ட்டு. இந்த செவ்வாய் சனி இணைவு நிச்சயமாக தாமத திருமணத்தை ஏற்படுத்தும். இது வந்து ரெண்டு ரெண்டு நாலுன்னு சொல்கிற மாதிரி ஒரு விதின்னு எடுதுங்க. செவ்வாய் சனினா சொல்லிடலாம், இல்லைனா அப்படி முந்திக்கிட்டு பண்ணாரன்னா மன வாழ்க்கையிலே பிரச்சனை ஏற்படும். சரி, நாம் லக்னத்தை பார்த்தோம், லக்னத்தை யாரேனும் சுபகிரகங்கள் பார்க்கிறாரா? சரி, ஜாதகனின் குணம் என்ன? அப்படி பார்க்கும்போது லக்னாதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கார். அப்போது லக்னாதிபதி உட்கார்ந்துருக்கக்கூடிய வீடு சூரியனுடைய வீடு. அப்போது ஆள் எப்படி இருப்பார்? சூரியன் சம உயரம் கொண்டவர், அதிகார சிந்தனை இருக்கும், நல்ல ஒரு சிறந்த நிர்வாகியாக இருப்பார். அதே நேரம் அந்த செவ்வாயோடு சனி கூடியிருக்கிறார். ஆனாலும் பார்த்திங்கன்னா இதிலும் ஒரு தடை தாமதம் இவருக்கு இருக்கும். அதே நேரம் ஒரு மந்த நிலை மந்த புத்தி முடிவெடுப்பதிலே சிரமம் இருக்கும் ஜாதகனுக்கு. ஏன்னா பாரகாதிபதி சனியின் காரகத்துவம் வரும். சரி, இங்கே லக்னத்தை வேறு யாரேனும் பார்க்கிறார்களா என்று பார்க்கும்போது எந்த ஒரு சுபகிரகமும் பார்க்கவில்லை. சரி, ஐந்தாம் பாவகத்தில் உள்ள இந்த லக்னாதிபதியை யாரேனும் சுபகிரகம் பார்க்கிறார்களா? பார்க்கவில்லை. சரி, லக்னம் என்ன வலுவில் இருக்கிறது என்று பார்க்கும்போது லக்னத்தில் எந்த ஒரு பாவகிரகமும் இல்லை, சுபகிரகங்களின் பார்வையும் இல்லை. லக்னாதிபதி பாரகாதிபதியோடு இணைந்து கெட்டு விட்டார். அப்போது தனக்கு கிடைக்கக்கூடிய வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் தடை தாமதத்தை அடையும் அப்படிங்கிறது விதி. சரி, இவருக்கு வருமானம் எப்படி இருக்கும், பேச்சு எப்படி இருக்கும், பேச்சு எப்படி சார் பேசுவார், பொய் பேசுவாரா மெய் பேசுவாரா, வருமானம் எப்படி இருக்கும், படித்தவரா படிக்காதவரா. சரி, படித்தவரா படிக்காதவரா அப்படின்னு பார்க்கணும்னா லக்னத்திற்கு ரெண்டாம் இடம் ஆரம்ப கல்வியை குறிக்கக்கூடிய இடம், இந்த ரெண்டு கூட சுக்ரன் நாலாம் இடத்தில் திக்பலம் பெற்றிருக்கிறான். அப்போ ஆரம்ப கல்வியிலே எந்த விதமான தடையும் இல்லை. சரி, அதற்கடுத்து நாலாம் இடம், நாலாம் இடத்திலே சுக்கிரன் சுபகிரகம் அமர்ந்து அந்த பாவகத்தை மிளிர செய்துட்டார். ஒளி நாலாம் பாவகத்தில் போட்டு நாளுக்குடையவன் என்னவோ எட்டில் தான் இருக்கான். அப்போ உயர்கல்வியில் உயர்கல்வி போகிறப்ப அதில் சின்ன தடையை சந்திக்கிறார். அதாவது தடை மீன்ஸ் வந்து என்னென்னா, தடையை சந்திப்பாரா மாட்டாரா? ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கார் நீசம், நீசம் அடைஞ்சிச்சா அறையிலையா அப்படின்னா அந்த சந்திரன் வலுவை பார்க்கணும். அந்த சந்திரன் எந்த சாரத்தில் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் இருப்பதோ கேட்ட நட்சத்திரம். நமக்கு சந்திரன் மூணு டிகிரி வரை தான் நீசமுடைவார். சரி, நாம் இந்த நாலாம் அதிபதியை வைத்து கல்வி நிலையை சொல்ல முடியுமா? வித்யாகாரகன் புதன் நிலையை பார்க்கணும். இந்த புதன் என்ன வலுவில் இருக்கார்? இங்கே புதன் அதிகப்படியான சுபத்துவத்திலே தான் சூரியனிடம் அஸ்தங்கம் அடைந்திருந்தாலும் இந்த புதனுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது. அந்த வகையிலே இந்த புதன் தான் இழந்த ஒளியை இந்த குருவின் மூலமாக பெறுகிறார். அப்போ புதன் நல்ல சுபத்துவத்தில் இருக்கிறார். அப்போது கல்விக்காரகன் வித்யாகாரகன் புதன் கெடவில்லை. சரி, லக்னத்திற்கு ஒன்பது கூடையன் எந்த வலுவில் இருக்கான்? ஒன்பதாம் அதிபதி தன்னுடைய மனைக்கு பாதகம் ஏறி இருந்தாலும் தன்னுடைய மனையை பார்க்குறார் இந்த குரு. அப்போ ஒன்பதாம் பாகம் வலுத்திருக்கு. அப்போ உச்சநிலை கல்வி உண்டு. சரி, இவருக்கு எந்த விதமான தொழிலில் போனால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்? சரி, தொழிலை சொல்லணும்னா முதல்ல ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் பாவகத்தை யார் பார்க்கிறார், ரெண்டாம் அதிபதி யார் வீட்டில் இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு முதல்ல ரெண்டு கூடைய இந்த சுக்கிரன் நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அந்த நாலாம் இடம் யாரோட வீடு? சந்திரனுடைய வீடு. சந்திரன் எதையெல்லாம் குறிக்கக்கூடியவர்? உணவு, நீர், பயணம், தாய், இதையெல்லாம் குறிக்கக்கூடியவர். அப்போ வந்து உணவு சார்ந்த துறை, நீர் சார்ந்த துறை, பயணம் சார்ந்த துறையின் மூலம்